Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டில் டெக்கரேஷன் தான். வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ரெடிமேட் கண்ணு வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லோ கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கோம். இப்போ அந்த எல்லோ கலர் பெயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அந்த பாட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதை வந்து என்ன வந்து பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இமோஜி வந்து எல்லாருக்கும் தெரியும், அதை ஸ்மைலி பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நம்ம பாட்டிலில் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிடலாம். பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இமோஜி பொம்மை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வரைய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு எல்லோ கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு கோட்டிங் வந்து அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைப் குட்டீஸ்லாம் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ஹாய் சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாய். அப்புறம் எழுலோவியா, அவங்களுக்கும் வந்து பெரிய ஹாய். மோனிகா ஹாய், அருணிஸ்டி ஹாய், சாதனா ஹாய், மானசா ஹாய், சபானா ஹாய், ரக்ஷிதா ஹாய், ஸ்வீட்டி ஹாய், ஸ்ரீ தன்யா ஹாய், ராகவி ஹாய், கலைமணி ஹாய். இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய ஹாய். நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கிவ்வேல கலந்துக்கிட்டு வின் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து பெரிய ஆல் தி பெஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் வந்து அடித்தாச்சு. இப்போ எல்லா பக்கமும் வந்து நம்ம வந்து அடித்தாச்சு. இன்னும் ஒரு பக்கம் வந்து இருக்குது, அதையுமே வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டாவது கோட்டிங் வந்து கொடுத்துட்டு மூணாவது கோட்டிங் வந்து அதாவது ரெண்டாவது கோட்டிங் காயத்துக்கலாம். முன்னாடி கோட்டிங்கில் வந்து நம்ம கீழே பார்த்த மாதிரி வந்து இப்படி இழுத்து இழுத்து வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் அதையுமே வந்து காய வச்சு எடுத்தாச்சு. ஒரு வட்டை வந்து போட போகிறோம், அதாவது பென்சிலை வச்சு நம்ம போட போகிறோம். அப்போ தான் வந்து அவ்வளோ வந்து தெரியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாக் ஸ்கெட்சு மார்க்கர் அது கூட வந்து வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் வந்து நான் வந்து வட்டம் வந்து போட்டுட்டேன். வட்டம் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கண் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ரெடிமேட் கண் வந்து விற்கும், இந்த மாதிரி கண் வந்து இருக்கும், அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அதை இருக்க தான் அதை யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து பேப்பர்லேயே வந்து கண் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கெட்சில் வந்து வரைஞ்சிட்டு அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கார்ட்போர்டில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாய் வந்து வரைய போகிறோம். அதாவது சிரிக்கிற மாதிரி, உம்முன்னு இருக்கிற மாதிரி, லைட்டாக சிரிக்கிற மாதிரி, அப்புறம் நாக்கு வழியில் காமிக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து வரைய போகிறோம். இப்போ அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம நாக்கு வந்து வரைகிறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். அதனால தான் வந்து நான் இந்த பாட்டில் டெக்கரேஷன் வந்து பண்ணுறேன். எல்லோரும் ஈஸியாக சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம், டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். அதுக்காக தான் வந்து நான் இந்த பாட்டில் டெக்கரேஷன் வந்து செய்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சிங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரெட் கலர் பெயிண்ட் வந்து கீழேயும் மேலேயும் வந்து நம்ம டாட் டாட்டாக வந்து கொடுத்துடலாம். ஏன்னா மேலேயும் கீழே கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால நம்ம மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து டாட்டாக வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு கலரில் கூட வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து தோணுதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால இந்த மாதிரி மட்டும் விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய பாட்டில் டெக்கரேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக குட்டியாக வந்து இருக்குது. அந்த குட்டி பாட்டிலில் வந்து நான் இதுமாதிரி இமோஜிலாம் வந்து வரைஞ்சால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி வரைஞ்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கிவ்வேல கலந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குட்டீஸ் வந்து ஒருத்தங்க பாட்டில் டெக்கரேஷன் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.